வணக்கம் நண்பர், நான் உங்கள் ப்ரீத்தம் ஜேஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இந்த ஆப்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். நிறையா பார்த்தீங்கன்னா பெய்டு ஆப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த பெய்டு ஆப் உங்களுக்கும் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டுட்டோரல் வீடியோவும் அதுக்கான டவுன்லோட் லிங்க்கான வீடியோவும் சேர்த்தே ஒரே வீடியோவாக பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்டிருந்த ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் ரெகுலராக எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சைட்லேயே நான் உங்களுக்கு என்னோட கூகுள் பே நம்பர் எல்லாமே கொடுக்குறேன், கியூஆர் கோடும் கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரூபாவது ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒரு ரூபாவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது நம்ம டைம் பாஸுக்கு வீடியோ பண்ணுறதா பண்ணலாம், பட் நான் வீடியோ எதுவும் அதிகமாக பண்ணலை நம்ம சேனலில். ஆனால் கேம்ஸ் நல்லா விளையாண்டுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் கேஷ். அந்த ஸ்கில் கேஷ்னா என்னன்னா நம்ம கேம் விளையாடுறது மூலமாக ஒரு காசை ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்கள், அதுக்காக ஒரு வீடியோவும் பண்ணிடலாம். அதுக்கடுத்து கால் பண்ணுறது, மெசேஜ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட், ஏ டு செட்டு பெய்டு ஆப் தான். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கான ஒரு வீடியோ பண்ணிடலாம். அப்புறம் வைட்டி ஸ்டுடியோ, இது வந்து யூடியூபர் எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் நிறைய டேக்ஸ் எத்திரக்கு, டைட்டில்ஸ் எத்திரக்கு, தமிழ் சேர்த்துக்கு, இதுக்காக எல்லாருக்கும் இதெல்லாம் நான் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுறேன். அப்புறம் ட்ரூ கலர், ட்ரூ கலர் எல்லாத்துக்கும் எதுக்குன்னு தெரியும். அது வந்து ஒரு 5000 ப்ரீமியம் வெர்ஷன் தான், உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு மெம்பர்ஷிப்பு இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 5000 ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதுக்காக இன்னொரு வீடியோ லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒரு வீடியோ பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ், ஆக்டோபஸ் எதுக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம கீபோர்டு மவுஸை வச்சு மொபைலில் நம்ம ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி எல்லா கேமும் விளையாண்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் கட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் வெப்சைட்டோட ஷார்ட் கட்ஸ், இதோட வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது மெமரி ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பெல்லாம் வந்து நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு வேண்டி டெஸ்டிங்கில் இருக்குது. டெஸ்ட் ஆப்னு சொல்லி ஃபோட்டோ வச்சு அதுக்குள்ளே நானே இந்த ஆப்பெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, கேம் மாஸ்டர் லேட்டஸ்ட் வெர்ஷன், அப்புறம் ஆவி பிளேயர் பிளாக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். பார்க்குறக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், டார்க் மோடில் கொஞ்சம் செட்டிங் சூப்பராக இருக்கும், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கம்பஸர் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப், அது யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் எரேசர் சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு ஆப் தான் அது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு சாங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் இப்போ சூப்பராக எடிட் பண்ணலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிடிஎஃப் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெய்டு ஆப் தான். அந்த பெய்டு ஆப் வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ஆஃபீஸாக மாற்றிக்கலாம், இல்லை இமேஜாக மாற்றிக்கலாம், இமேஜை பிடிஎஃப்பை மாற்றிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பிடிஎஃப் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு ஆப் பண்ணிக்கலாம், பெய்டு ஆப் தான். உங்களுக்கு இதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றின ஒரு வீடியோ பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 6-7 வருஷமாக நான் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்டி கார்ட் கிளீனர் சொல்லி ஒரு ஆப், ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான். இதை பற்றின வீடியோ போட்டுருக்கனா கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கக்கூடிய ஏபிகே ஃபைல் எல்லாம் வந்து நான் தனியாக நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து வச்சாலும் ஏபிகே ஃபைலாக பேக்கப் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்காக இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இதுவும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இதுவும் ஒரு பெய்ட் ஆப் தான். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இமேஜ் கம்பர்சன் சொல்லி மட்டும் ஒரு ஆப், நம்ம எடுக்கக்கூடிய மொபைலில் என்ன குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஃபோனில் எல்லாமே மினிமம் 8 MB 20 MB வரைக்கும்லாம் ஃபோட்டோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை வீடியோ குவாலிட்டி மிஸ் ஆகாமல் கம்பர்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், இதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் சொல்லுங்கள், லேட்டஸ்ட் பற்றின வீடியோ இது சீக்கிரமாகவே போடலாம். அதுக்கடுத்து கூகுள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக எல்லாம் போய் தேடுறதுக்கு வேண்டி ப்ரௌசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், க்ரோம் ப்ரௌசர், எக்ஸ் ப்ரௌசர், இன்டர்நெட் மொபைல் கூட வந்தது. அதுக்கப்புறம் டால்பின் ஜீரோன்னு சொல்லி ஒரு ப்ரௌசர், செக்யூரான ப்ரௌசர், அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரு, அப்புறம் ஜிமெயில், அப்புறம் கூகுள் ட்ரைவு, மேப்பு, அப்புறம் பின்ட்ரெஸ்ட் லைட் யூஸ் பண்ணுறேன். பின்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அது இருக்கக்கூடிய இமேஜ் டவுன்லோட் பண்ணால் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். அது பின்ட்ரெஸ்ட்லேயே புதுசாக இருக்கக்கூடிய வெர்ஷன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், விவிஐபி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப், விஐபி, அதுக்கப்புறம் ஜேஜிடிபி போலாச்சு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அது, அப்புறம் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் மெசேஜர், இன்ஸ்டா ப்ரோ. இன்ஸ்டா ப்ரோவில் என்னன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் பார்க்கணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் முடியாது. இதில் வந்து இந்த ஒரு ஆப் வச்சுருந்தீங்கனாலே பண்ணலாம். வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்விட்டர், அதுக்கப்புறம் டெலிகிராம் ப்ளஸ்ஸு, இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெலிகிராம் இருக்குது, அப்புறம் ஷேர் சாட் இருக்குது. இதில் நீங்கள் எதுலேயே இருந்தீங்க அப்படின்னா என்ன இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது யூடியூபுக்கு, யூடியூபுக்கு நான் நிறையா ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா யூடியூப் இருக்குது, அதுக்கப்புறம் மெமோ, மெமோனா ஜஸ்ட் நம்ம நோட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறது, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் சேர்த்துறதுக்கு நான் தனியாக எழுதி வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா அதில் காப்பி பண்ணிக்குவேன், அதுக்கு வேண்டியதாக அது. அதுக்கப்புறம் மை ஃபைல்ஸ், ஃபைல் மேனேஜர், அதுக்கப்புறம் பிட்லி, இது எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியும்.
ஒரு நம்மளோட லிங்க் ரொம்ப லென்த் இருந்தது அதை ஷார்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான இது. அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைல் ஏதாவது அப்லோட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மீடியா ஃபயர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியா ஃபயர் லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணி எய்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு, ஆனால் வீடியோ பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சிருக்கேன், என்ன சொல்லுங்கள் அதுக்கும் வீடியோ பண்ணிடலாம். அப்புறம் நம்ம மற்ற சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏபிகே இருக்குது, அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எல்லாத்துலையுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்கு அந்த ஆப் தான் மெயினாக நான் யூஸ் பண்ணுற சொல்லியிருப்பேன். அப்புறம் ஒய்டி டேக் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப், இது வந்து மற்றவங்க என்ன டேக் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது, லோகோவில் என்ன இருக்குது, தம்ப்நெயில் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸாக இருக்கும். அதே மாதிரி ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் அச்சீவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்கனாலும் மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோ தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸு. இதில் நான் மெனுவை லைனாக ஒன் பை ஒன்னாக ஸ்வைப் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ஸ்வைப் பண்ணதை பாஸ் பண்ணி போட்டு என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்பை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டுட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போ நான் என்னென்ன ஏபிகே யூஸ் பண்ணுறேன்னு ஏ டு சைட் பார்த்துடலாம். இவ்வளோ தான் நம்ம நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது பெய்டு ஆப் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு வச்சிங்கனாலோ, டுட்டோரியல் வேணும்னு வச்சிங்கனாலோ, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன பற்றின கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோட மெசேஜில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி எங்கள்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோ ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, இதே மாதிரி இல்லாமல் இனியும் நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் டுட்டோரியல் வீடியோஸில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யார் கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாமல் தான் கெட்ட போற வாங்கிட்டு இருக்காங்க. கம்மியாக தரவங்கிட்ட அதிகமாக கேட்காத, அதிகமாக தரவங்கிட்ட கம்மியாக கேட்காத. அன்பாக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக வைக்கணும், அப்போ தான் என்றைக்குமே நம்மளை மறக்க மாட்டாங்க.